வெல்கம் டு குக் வித் ப்ரீஜை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, பட்டை வந்து ஒரு 10 இந்த சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு 10 பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண ஒரு நல்ல மணம் வரும். ஸோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. பார்த்து தீஞ்சிற போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் ஒரு 10 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 8 காஷ்மீரி மிளகாய். இந்த ரெண்டையும் நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் வந்து நமக்கு காரம் அதிகமாக கொடுக்காது, ஆனால் சிக்கன் வறுவலுக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஏன்னா நல்லா காய்ஞ்ச உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா தட்டின இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண 3 வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வந்து 1 தக்காளி, நீங்கள் வந்து நிறையா தக்காளி போட்டுறாதீங்க. நான் வந்து 3 ஆனியனுக்கு 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி டோட்டலாக 2 கிலோ சிக்கன் ஆட் பண்ண போகிறேன், அதுக்கு 1 தக்காளியே போதும். தக்காளியை போட்டு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வர கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் அதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை நாம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கூடவே இதில் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இதில் லைட்டாக பச்சை வாசம் போன உடனே நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போன் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதை இந்த மசாலாக்குள்ளே இப்போ ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நாம் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, தண்ணி ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு வந்து கிரேவி மாதிரி வரக்கூடாது, நமக்கு வறுவலாக வரணும். ஸோ எல்லாமே ட்ரை ஆகி நமக்கு வந்தால் தான் இந்த சிக்கன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்தளவுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு செமி கிரேவியாக வேண்டாம், எனக்கு வறுவலாக வேணும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 15 to 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த வறுவல் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர்வான சைட் டிஷ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணியோட தான் ஆஃப் பண்ணியிருந்தேன். பட் தண்ணி எல்லாமே வற்றி சிக்கனோட அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகி நமக்கு சூப்பர்வான செட்டிநாடு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக் வித் ப்ரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பர்வான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.